ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரஜினி சார் படம் வந்து எப்பயுமே வசூல் வேட்டை தான். இந்த படம் வந்து ஸோ இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, அந்த படம் அவ்வளோ வந்துருச்சு இந்த படம் வந்துருச்சுன்னு, அதெல்லாம் பீட் பண்ணியே ஆகும், பீட் பண்ணும். ஏன்னா இது ஒரு பேன் இண்டியா படம் தான். ஏன்னா நடுவில் இந்த சூப்பர் ஸ்டார் படத்துக்கு அவ்வளோ சர்ச்சை? அதாவது பீச்சில் மாஞ்சா போட்டு பட்டம் விடுவாங்கள்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு பட்டத்தை வாங்கி வச்சுக்க சொல்லுங்கள். சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எல்லாம் வந்து அவராங்க ஏன்னா நான் தான் சூப்பர் ஸ்டார்னு வந்து நின்னார், தானு கொடுத்தாரு, ஜனங்கள் ஏற்றுக்கிட்டாங்க, சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். ஆ இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது, சும்மாசனம்லாம் கிடையாது. அவர் தான் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு யார் வேணாலும், நீங்கள் கூட சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்படலாம். ஆமாம், ஆசை யாருக்கு வேணாலும் வரலாங்க, ஆனால் அதை அடையிற தகுதியும் அந்த தன்மையும் வேணும் இல்லைங்க. இப்போ சாதாரணமாக ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வசதியாக உங்கள் அப்பா வசதியாக இருந்து நீங்கள் ஒரு நாள்னா பாக்கெட்டில் இல்லாமல் ரோட்டில் அலைஞ்சிருக்கீங்களா? ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் அலைஞ்சிருப்பீங்களா? ஒரு தீபாவளி பொங்கலுக்கு துணி இல்லாமல் அலைஞ்சிருப்பீங்களா? நைட்டு படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அலைஞ்சிருப்பீங்களா? ஆனால் இதெல்லாம் வசதியாகவே நீங்கள் வாழ்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏழ்மை நிலைமையை பற்றி எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. ஆனால் ரஜினிகாந்த் ஆரம்பத்துலேருந்தே கஷ்டப்பட்டவர், சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டவர், நாலாம் பாக்கெட் இல்லாமல் மவுண்ட் ரோட்டில் நடந்து போனவர். ரஜினி சார் இடத்துக்கு யார் வரணும்னு நினைக்கிறீங்க? வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு? அதாவது உண்மையை சொன்னா நடிகர் சர்பத்துக்குமார், ஒரு தடவை சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நம்ம மீடியா மக்கள் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம தான் அவர் ஏன் சொன்னார், அவர் ஏன் சொன்னாருன்னு இன்னைக்கு ஒரு பிரச்சனையை பெருசாக்குறது யாரு? மீடியா. ஒரு பிரச்சனையை ஊற்றி மூடுறது யாரு? மீடியா. அதனால் சூப்பர் ஸ்டாருங்கிறத யாராலையும் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. ஆமாம், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம எல்லாத்தையும் அவர் ஏன் சூப்பர் ஸ்டார், இவர் ஏன் சூப்பர் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார். ஜெயில ராடியோ லான்ச் வந்துருங்க, இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட? இல்லை, எக்ஸ்பெக்டேஷன்ஸே கிடையாது. தலைவர் பார்க்கணும்னு வந்திருக்கோம், சாங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கேட்டாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு, வைப் பண்ணுறோம், தலைவரை பார்க்குறோம், மாஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லாம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எங்க எப்பயுமே நம்பர் ஒன்னா தலைவர் தாங்க. அவரோட பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. இவருக்கு அடுத்துன்னு வேணா சொல்லலாம். இப்போ வந்து இது இவருக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இவர் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டாரு. பட் சூப்பர் ஸ்டார் தலைவர் பிளேஸ்லன்னு கண்டிப்பாக யாராலையும் வர முடியாது. அவருக்கு அடுத்துன்னு நிறைய பேர் இருக்கலாம், டேலண்டட் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. பட் தலைவர் தான் அவர் பிளேஸ்க்கு கண்டிப்பாக யாராலையும் வர முடியாது. அவர் இவ்வளவு தூரம் நிக்க என்ன காரணம்? ஆக்சுவலி என்னென்னா எல்லாருக்குமே டேலண்ட்ஸ் இருக்குது, எல்லாருமே நல்லா நடிக்கிறாங்க. பட் வந்து இது வந்து காட்ஸ் கிஃப்ட்ன்னு தான் சொல்வேன் நான். ஏன் இவர் இன்னமும் ஃபர்ஸ்ட்டாக இருக்காருன்னா அவரோட மனசு தான், அவரோட நல்ல மனசு தான். இன்னும் ஒரு நாலு ஜென்ரேஷனுக்கு சூப்பர் ஸ்டார்னு யாரும் இருக்க முடியாது இந்த அளவுக்கு. ஸோ அவரோட மனசு தான் கண்டிப்பாக சொல்வேன். இந்த நடிகர் தான் அடுத்து இவர் இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிலாம் பார்க்குறாங்களா? ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக, அது அவருக்கே தெரியும், அந்த ஃபேன் அவங்க ஃபேன்ஸ்க்கே தெரியும். ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக பண்ண முடியாது. தலைவருக்கு அப்புறமா கண்டிப்பாக இருக்காங்க டேலண்டட் பர்சன்ஸ் இருக்காங்க. பட் தலைவர் பிளேஸில் யாரும் இல்லைங்க, கண்டிப்பாக இல்லை. 171 அவர் வந்து ஓய்வு பெறணும் அப்படின்லாம் சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்களா? அப்படியா? இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க நாங்கள் தலைவர்கிட்ட தான் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே அவர் எங்களுக்காக நடிக்கிறாரு, மற்றபடி எதுவுமே நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அவர்கிட்டருந்து வைக்கலை. ஸோ வந்து என்னென்னா அவர் நடிக்கணும்னா நடிக்கட்டும், வெல்கம் பட். அவர் இல்லை நான் ரெஸ்லர் பண்ணால் கண்டிப்பாக ஜாலியாக இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இந்த நம்பர் ஒன் இடத்துக்கும் இந்த சூப்பர் ஸ்டார் படத்துக்கும் நிறைய பேர் ஆசைப்படுறேன். அதில் சூப்பர் ஸ்டார் சும்மா வரல சார், எத்தவன சூப்பர் ஸ்டார் கோயம்பேட்டு மார்க்கெட்டில் வாங்க சூப்பர் ஸ்டார் படங்கள். இது எத்தவன கஷ்டப்பட்டு ரெட்டு கார்டு கொடுத்தாங்க அன்னைக்கு வதுப்பாளிக்கு, அந்த ரெட்டு கார்டே ஒசிட்டு வந்தேன் தலைவன், ஒசிட்டு வந்தார். உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி என் பேத்தி என்னடா காலா படுத்தி டான்ஸ் ஆடுது. இன்றைக்கி மூணு தலைமுறையாக வந்துனுக்காரு. எவனா சார் வர முடியும்? பணத்தை குத்தி பேசுகிற கூட்டம் கிடையாது, தானாக வந்த கூட்டம் தான். இது எங்கள் தலைவர் சொன்னார் பாச்சல் அன்றைக்கே, தானாக வந்து கூட்டம், தானாக வந்து உயிரை கொடுக்குற கூட்டம். அவனை மாதிரி பின் போயிட்டு அது இந்த திக்கு பால் வச்சு பால் பாப்பி செய்ய மாட்டானுங்க அவனுங்க. இது நாங்கள் அப்படி கிடையாது, சொந்த காசில் பாம்பு பண்ணுறோங்க.
பால் ஆஃபீஸ் எப்படி பண்ணாங்க சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க பேப்பரில் எப்படி பண்ணா திருச்சி பால் கை பால் ஆஃபீஸ் பண்ணுறான் இவங்க ரசிகனா சொல்லுங்க. ஒருத்தன் நான் கடவுள் கடவுள்ன்றான் கடவுள் அவன் பில்லனா நினைக்கிறான் இது சொல்லு சார் இது இல்லை சொல்கிறேன். ஏன் என் தலைவனை பார்த்து அடுத்த சூப்பர் ஸ்டார் சார் எப்படி சார் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிட்ட முடியும், ஒரே சூப்பர் ஸ்டார் உலகத்து சூப்பர் ஸ்டார் என்ன ரிகார்ட் சார் பண்ணிக்கிறான் சொல்லு சார், ஓ ரிகார்டே பண்ணலாம் சார் என் தலைவன் எல்லா ரிகார்டும் பண்ணிட்டு தான் நிற்கிறா போல எது என்ன ரிகார்டு இல்லை சொல்லுங்க சார் பார்க்கலாம் ஃபீல்டில் முதல்ல போது அவ்வளோ ரிகார்டு பண்ணிவிட்டு இன்னும் சூப்பர் ஸ்டார் வேணும் அதை பணத்தை ஊற்றி பாச வைக்கிறேன் நெட்டில் நெட்டு சென்ற கையில் வச்சுக்கின்னு படம் ஓடவே இல்லை ஓடின படத்தை ஓடினது இது 300 கோடி தொட்டேன் இன்னும் 200 கோடி தொட்டேன் என்ன சார் இன்னைக்கு ஜெயிலர் ஆடியோ லான்ச் வந்துருக்கீங்க என்ன விஷயங்கள் பேச போகிறாரு தலைவர், அது அவர் மனசுக்கு தான் தெரியும் என்ன பேச போகிறாருன்றது நிறைய விஷயங்கள் அவர் இன்னைக்கு பேச அவர் எது சொன்னாலுமே அவர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அதை நாங்கள் ஏற்றுக்க தயாராகிறோம், அவர் 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 எந்த வழியில் போகிறோம் அந்த வழி தான் நாங்கள் போவோம் அதில் எல்லாம் மாற்றம் இல்லை. இன்னைக்கு வயிற்றில் ஒரு குழந்தை 10 மாதமாக உள்ளே இருந்தாலும் வெளியே வந்தால் என் தலைவனை பார்த்து சிரிக்கும் அதான் சூப்பர் ஸ்டார், வேறு யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. இன்னைக்கு சின்ன குழந்தை கூட பார்த்தா ஒரு சில அடிக்கலாம் விற்க மண்டை அந்த மண்டெலாம் வச்சு ஆடுறானோ எடுபடவே எடுபடாது, என் தலைவன் ஒரு நாள் வழுக்க மண்டையாக இருந்தாலும் என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த மட்டும்தான் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் பொருந்தும், இது யாராலையும் மாற்ற முடியாது. அது கடவுள் நினச்சிட்டா கூட நீங்கள் அதை மாற்றவே முடியாது, கடவுள் வேணா எங்கள் தலைவர் வேணா முடிஞ்சு போச்சு கூட்டுக்கலாம், ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் அவருக்கு போனாலும் ஒரே சூப்பர் ஸ்டார் பாண்டிச்சேரி தான் அவர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் உலக அளவில். எல்லாரும் இந்த தர்பாரும் அண்ணாத்தையும் வந்து விமர்சனம் வச்சுருந்தாங்க, அதை இந்த ஜெயிலர் உடைக்குமா எந்த மாதிரி 1000% உடைக்கும் தோல்வி தோல்வின்னு சொல்லிட்டு பிரஸ் தான் சொல்லுது புரிஞ்சுங்களா, விநியோகஸ் தலைவர் நடித்தப்ப குழந்தைங்க கூட இன்றைக்கி பாருங்கள் ஜெயிலர் அந்த படத்துடைய பாட்டை பார்த்தா சின்ன குழந்தை 3 வயசு குழந்தை ஆடுது ஆட சொல்லுங்கள், அவனுக்காது ஒரு நடிகை இருக்காது உலக அளவில் இருக்கிற நடிகை இருக்காது ஏதாவது ஒரு சின்ன குழந்தை ஆட சொல்லுங்கள் பார்ப்போம், தலைவர் ஒரே ஒரு தலைவர் மட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் அந்த குழந்தை ஆடும். வாழ்க 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 வாழ்க. நடுவில் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் ஒன்று நம்பர் ஒன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் எப்படி நான் பார்க்குறீங்க சூப்பர் ஸ்டார் ஃபேனாக உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி நம்பரே இல்லாதாலும் சரி தான் என் தலைவர் தான் தலைவர் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான், சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்துக்கு நம்பரே கிடையாது, சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்துக்கு நம்பரே கிடையாது, அதை யாருக்கும் போட்டுக்கிட்ட அருகதையும் கிடையாது. நீ போ சுப்ரீம் ஒரே சூரியன் ஒரே சூப்பர் ஸ்டார் புரியுதுங்களா, நீ நீ லிட்டில் ஸ்டார்னு போட்டுக்க சுப்ரீம் ஸ்டார்னு போட்டுக்க தலைவரை பற்றி பேசுறதுக்கு எந்த ஒரு நடிகருக்கும் அருகதையா கிடையாது, நிரந்தரமான 73 வயசில் எங்களால் கூட ஓட முடியாது, என் தலைவன் கூட ஓடுறாரு என் தலைவன் வாய்ப்பே கிடையாது, என் தலைவனை அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒரே சூப்பர் ஸ்டார் உலகளவு சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான், யாரும் அந்த பதவிக்கு போகிறதோ யாராவது இல்லை போட்டிட்டா அவன் தோல்வி தான் அவனுக்கு வீட்டுக்கு போக்கத்தில் அடித்தான், என் தலைவன் 83 வயசு வரைக்கும் நான் கதாநாயகன் தான், இதில் எல்லாம் மாற்றம் கிடையாது, 100 வயசு வந்து கடவுளால் வைக்கப்பட்டது கடவுள் நினச்சு 100 வயசு கதாநாயகன், என் தலைவனை அடிச்சிக்கவே முடியாது உலக அளவில் எவனும் கிடையாது தலைவன் போதறதுக்கு, தில்லர் தான் மோதி பார்த்து சொல்லுங்க, ஒருத்தன் சொல்கிறான் நான் மோதுவேன் மோதுவேன் நீ மோதின்னு தான் இருக்கணும், உங்கள் அப்பா வந்து தலைவருக்கு வந்து விசிலட்சி வரும் நீ வந்து தலைவர் பார்த்தப்ப டான்ஸ் ஆடுவேன் இன்னைக்கு நீ சொல்கிற நான் சூப்பர் ஸ்டார் ஏற்றுக்குமா இந்த உலகம் நிச்சயமாக ஏற்றுக்காது, உங்கள் அப்பாவே வந்து விசிலட்சாரு நீ விசிலட்ச புரிதா, உன் பையன் விசிலட்ச தலைவருக்காக நீயே தலைவன் பேர சொல்ல வந்த இடத்துக்கு விற்க மாட்டையா விற்க மாட்டையா நீயே நினச்சி தான் வந்த, ஆனால் உன்னால் முடியுமா என் தலைவரை போத தைரியம் இருக்குதா தில்லர்னா வந்து பாடுறா முடியாம என் தலைவர் அரசியலுக்கு வரவாளா, என் தலைவன் வந்து அரசியலுக்கு வருவோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, எங்கள் தலைவர் எந்த வழி காட்டுறாரோ அந்த வழி தான் நாங்கள் போவோம், இதில் புதுச்சேரி மாநில தலைமை ரஜினிகாந்தில் சீரியல் பண்ணி மன்றம் உறுதுணையாக அளிக்கும் தலைவரின் கோட்டை புதுச்சேரி மாநிலம். அண்ணா இன்னைக்கு ஜெயிலர் ஆடியோ லான்ச் எப்படி இருக்கு, சந்தோஷம் சந்தோஷம் தர்பாருக்கு வந்தோம் ரொம்ப சந்தோஷம், தலைவர் இன்னைக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்க போறாரு வேற லெவலில் இருக்கும், அது என்ன மாதிரி ஸ்பீச் இருக்கும் அப்படின்னு அவர் என்ன மாதிரி ஸ்பீச் கொடுத்தாலும் ஓகே தான், அரசியலை பற்றி கொடுத்தாலும் சரி சினிமாவை பற்றி கொடுத்தாலும் சரி பொது நலன் பற்றி கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான், சூப்பர் ஸ்டார் தான் என்றுமே ஓகே தான் எங்களுக்கு, ஆமாம் 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 எதுவாக இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் அவருக்கு மட்டும்தான், 1000 பேர் வரட்டும் 1000 பேர் வரட்டும் அது அவருக்கு மட்டும்தான்,
சொல்லிக்கலாம் நான் தான் நான் தான் நான் தான்ட்டு நான் தான் சொல்லி இருப்பாங்க. அறுபது வயசில் முட்டி ஆடிடும் அவங்களுக்கு, கம்பு வச்சு தான் நடக்கணும். தலைவர் எழுதும் கத்து அப்படி நிற்பார். நான் எனக்கு 50 வயசாக இருக்குது, தலைவர் மாதிரி நான் நிற்கிறேன். உலகத்துக்கே ஒரே சூப்பர் ஸ்டார் என் தலைவன், என் தலைவன் ஒரே சூப்பர் ஸ்டார், வேர்ல்ட் சூப்பர் ஸ்டார், உலகத்துக்கே ஒரே சூப்பர் ஸ்டார். இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் தான், இருந்தாலும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். அவரை வெளில உலகத்தில் யாருமே கிடையாது. ஆமாம், நாயகம் கும்பகோணம். ஆமாம், தர்பார் அண்ணாத்த இந்த ரெண்டு படங்களும் நிறைய விமர்சனம் இருக்கு, அதுக்கு ஜெயிலருக்கு பதிலடியாக இருக்குமா? கண்டிப்பாக பதிலடியாக இருக்கும், கண்டிப்பாக ஜெயிலர் எல்லாருக்குமே பதிலடியாக இருக்கும். எல்லாரும் சொல்றது வந்து சீக்கிரமாக அவர் வந்து இந்த படத்தில் வந்து 171 படம் அதோட நிறுத்திப்பார் அப்படிலாம் சொல்றாரு. அதெல்லாம் அவர் நிறுத்தவே வேண்டாம். அவர் வந்து 180 வந்தாலும் சரி, வந்து நின்னாலே படம் 100 நாள். தலைவர் தலைவர் தான் சூப்பர் ஸ்டார், என்றைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர் தான். அவரை வந்து பீட் பண்ணுறது உலகத்துலேயே ஆள் கிடையாது. இன்னும் பிறந்து வந்தாலும் முடியாது. ஜெயிலர் ஆடியோலாச்சு வந்துருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என் தலைவனை பார்க்கறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம், தவங்க இருக்கிறோம், அதனால் பார்க்கலாம்னு வந்துருக்கோம். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. தர்பார் அண்ணா ரெண்டு படங்கள் மேலே நிறைய விமர்சனம் வந்துச்சு, அண்ட் இந்த படத்தில் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நம்ம தலைவர் எப்போவுமே மாசம், இந்த படம் வெறித்தனமாக இருக்க போது பயங்கர மாசம். தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுகிற அளவுக்கு படம் இருக்கும். எங்கள் தலைவர் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும். சூப்பர் ஸ்டார் பட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய கான்ட்ரவர்சியலாக போயிட்டு இருக்கு. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, வானத்தில் 100 நட்சத்திரம் இருக்குது, 1000 நட்சத்திரம் இருக்குது. என் தலைவன் மட்டும் தான் சூப்பர் ஸ்டார், பூமியில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் என் தலைவன் மட்டும்தான், வேறு யாருமே வர முடியாது. எழுதி வச்சுக்க, ஜெயில சூப்பர் ஸ்டார்னால் தலைவர் ரஜினிகாந்த் மட்டும்தாங்க, தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்தியாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தாங்க. இன்னும் ரெண்டு படங்கள்லாம் நடிப்பாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஓய்வு கொடுக்கலாம் நிறைய விமர்சனம் வருது இல்லை, அதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்லை, தலைவருக்கு ஓய்வுங்கிறதே கிடையாதுங்க. அவராக பார்த்து ஓய்வு எடுத்துக்கிறேன்னு சொன்னால்தான் தவிர அவருக்கு ஓய்வுங்கிறதே கிடையாதுங்க. இன்னும் நிறைய படங்கள் நடிப்பார், நாங்கள் அவரை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்பயுமே தயாராக இருக்கும். ஹுக்கும் பாட்டு எப்படின்னு இருந்துச்சு உங்களுக்கு? மிக 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 சிறப்பாக இருந்ததுங்க. இன்னும் நிறைய பாட்டெலாம் நல்ல பாட்டெலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்க்கறதுக்கு தான் அவரோட உள்ளே போயிட்டுருக்கோம். படத்தில் நிறைய மல்டி ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க, சிவராஜ்குமாராக இருக்கட்டும், மோகன்லாலாக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்து நம்ம தலைவரை பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? ரொம்ப மாசம் பாட்ஷாவை 10 தடவை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் நாங்கள் போய் பார்க்க போயிட்டு இருக்கோம். மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படம், எல்லா படத்தோட ரெக்கார்டையும் இந்த படம் முறியடிக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கோங்க நாங்கள், நம்பிக்கையில். உங்கள்கிட்ட இந்த கேள்வி கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன், ரஜினிகாந்த் அவரோட இடத்துக்கு வேறு யார் சரிப்பட்டு வருவாங்க? இல்லை, இப்போ இப்போ கிடையாது, தலைவர் இருக்கிற வரைக்கும் தலைவர் சூரியன் ஒன்றுதான், சூரியன் ஒன்றுதான், நிலா ஒன்றுதான், ரஜினி ஒன்றுதான். எந்த மயிராலும் அவர் செருப்பு கூட அவனும் வர முடியாது. தயவுசெய்து பத்திரிக்கையாளர் இனிமேலே அத்த சூப்பர் கேள்வி எங்க கேள்வி கேட்காதீங்க, உங்களுக்கு மரியாதை இருக்காது இனிமேல் அந்த கேள்வி கேட்கல. ஆடியோ லான்ச் வந்திருக்கீங்க, என்ன எதிர்பார்ப்போட? எப்பவுமே சூப்பர் ஹிட் ஆகும், பாட்டு ஹிட்டு, அதேமாதிரி கதையும் ஹிட் ஆகும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணாத்தையிலேருந்து எல்லா படமே நான் பார்த்துட்டுருக்கிறேன், சூப்பராக இருக்குது. நான் மாப்பிள்ளையிலேருந்து ரசிக்கிறேன், அவர்கிட்ட எளிமை தான் பிடிக்கும், யாரையும் எதுவும் சொல்ல மாட்டார், எதுனா சொன்னால் கூட சாரி மன்னிச்சிடுவார். அதுதான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது, அதுதான் நேரில் பார்க்கணும்னு வந்திருக்கேன். இப்போ ஒரு டிக்கெட் கிடைக்கல, இப்போ கோணம்பாக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறது, அது போய் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ வரேன். 1 மணிக்கு வந்தேன், கிடைக்கல, இப்போ போய் வாங்கிட்டு வந்தேன். கிரேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏன்னா இவ்வளோ பேர் ரஜினிக்காக திரண்டு இருக்காங்க, எல்லாம் பார்க்குறப்ப வைப்ரேஷன் தான். நீ ஜெயிலர் ஆடியோ லான்ச் வந்திருக்கீங்க, என்ன விஷயங்கள் தலைவர் பேச போகிறார், என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? தலைவரை பார்க்குறது, தலைவர் அரசியலோட இது வந்து பின்வாங்கிட்டது ரொம்ப எல்லாருக்கும் மனசு கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் என்றைக்குமே ஆடி முதல் அங்கே வரைக்கும் தலைவரோட ரசிகர் தான் நாங்கள் எல்லாருமே. தலைவர் தலைவர் தான், இவர் எங்கள் மாமா, இவர் சின்ன வயசுலேருந்து தலைவரோட ரசிகர். அவர் எங்கள் சின்ன வயசுலேருந்து அவரை பார்க்கணும், ரஜினி அவரை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு போய் அவர் வீட்டில் தான் வச்சு போட்டோலாம் பிடிச்சிருக்காங்க அவங்கள. இருந்தாலும் நான் அவருடைய தீவிர ரசிகர் தான் நான். அவர் அரசியலுக்கு வராது தான் பெரிய மன கஷ்டமே எங்களுக்கு, அரசியல் வந்திருந்தால் நல்லா வந்திருக்கோம். அவர் இந்த படத்தில் ஏன்னா எவ்வளோ விஷயம் அது தெரியலங்க எனக்கு, ஆனால் அவர் இன்னும் மேல்கொண்டு நடிச்சிருந்தா இருக்கணும் அவர்.